வணக்கம், நான் ஷெஃப் தாமு. என்னுடைய யூடியூப் சேனல் வந்து இன்னைக்கு கலக்கலான ஒரு மெதுவடை, அதாவது வெங்காய வடைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மெதுவடை செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் நம்ம என்னென்னு பார்ப்போம். வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு முக்கால் அளவுக்கு. இந்த முக்கால் அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து 3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துடுறோம். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஸோ இந்த உளுத்தம்பருப்புன்னு சொல்லும்போது ஊற வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மணி நேரம் கம்பல்சரியாக ஊற வைக்கணும். முழு உளுந்து பருப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உடஞ்சி எடுத்து போட வேண்டாம், முழு உளுந்து பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரண நிறைய பேருக்கு வந்து இந்த வடை சரியாக வரதில்லை, ஒரு மாதிரி கட்டியாக ஆகிடுது, சுடும்போது சரியாக வர மாட்டேங்குது, நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. இல்லை சரியாக வடை வர்றதில்லை. நீங்கள் அரைக்கும் போது, ஊற வச்சு அரைக்கும் போது தண்ணி இல்லாமல் அரைக்கணும். தான் மெயின், ஆக்சுவலாக தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கணும். வேண்டும் போது நம்ம தண்ணியில் இதை சுடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியோடு சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா எண்ணெய் இழுத்துக்கும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எண்ணெய் இழுத்துக்கும். அதனால் ஊற வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக இழுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர் போட்டு ஆட்டும் போது தண்ணி மட்டும் வேண்டாம், நல்லா பொங்க பொங்க ஆட்டிக்கணும். அதை வழித்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுறோம், வெங்காயம், பச்சை மிளகாய், தேவைப்படுறவங்க இஞ்சி, கருவேப்பிலை போட்டு நல்லா அடிச்சுட்டு உப்பு போட்டு எரியில் போட்டு வடை போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்கேஸ் உங்கள் தண்ணி ஆயிடுச்சு, அதாவது உளுத்தம் பருப்பில் தண்ணி கூடிடுச்சு அப்படின்னா, மேபி நீங்கள் ஒரே ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு போட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணி கரெக்டாகிடும். ஸோ நீங்கள் இப்போ வந்து அந்த உளுத்தம் பருப்பு வடையை செய்யறது எப்படி, நல்லா உளுத்தம் பருப்பை அரைச்சி உப்பு போட்டு வச்சுருக்கோம். இந்த வெங்காயத்தை போட்டுறேன், அதே மாதிரி பச்சை மிளகாய் போட்டுறேன், கருவேப்பிலையும் போட்டுட்டேன். இஞ்சி ஆப்ஷன் தேவைப்படுறவங்க இஞ்சி யூஸ் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடான பிறகு இதில் தட்டி போடலாம். நான் வந்து தட்டி காமிக்கிறேன், அப்படியே கூட ஓட்டி அந்த பெரிய விரலில் ஓட்டை போட்டு வடையை சுடலாம். நான் சொல்கிறது வந்து இது வரலாம், இப்படி எடுத்துட்டு இப்படி விட்டுட்டு இப்படி போட்டிங்கன்னா இந்த ஓட்டை இதில் வந்து பிடிச்சவங்க அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா அந்த வடை அழகாக இருக்கும். முதல்ல நினச்சிட்டு உருண்டை ஓட்டிக்கிறேன். இப்போ ஓட்டை போட்டு இதுலேயே ஓட்டை போடுறோம். ஒரு போட்டு அப்படியே வச்சுக்கலாம், நல்லா சிவகுந்து வரட்டும், சிவப்பு வரணும். போட்ட உடனே கரண்டி போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, விட்டால் உடை வந்து உடஞ்சிடும். அதனால் கொஞ்ச நேரம் அது பொறுக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பினீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். போட்ட உடனே தயவுசெய்து திருப்பாதீங்க. இப்போ திருப்பலாம், சிவந்து வரட்டும். ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி வடை சொல்லும்போது உளுத்தம் பருப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொன்னேன். அதே மாதிரி இது இதே நீங்கள் சப்போஸ் நீங்கள் வடையாக வரல அப்படின்னா போண்டாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம், போண்டாவாக போட்டுக்கலாம். போண்டாவா அப்படின்னா ஒட்டி ஒட்டி போடுவேன்னா அவங்களுக்கு சப்போஸ் வடை அந்த ரவுண்டாக வரல, அந்த குழ போட முடியல அப்படின்னா போண்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒட்டி ஒட்டி போட்டிங்கன்னா அது போண்டாவாகிடும். அதுக்கு மேபி நீங்கள் போண்டாவை யூஸ் பண்ணுறதா இருந்தால் வெங்காயம் தேவையில்லை, தேங்காய் சில்லு, மிளகு, மேபி கொஞ்சம் இஞ்சி போட்டிங்கன்னா அந்த போண்டா சூப்பராக இருக்கும். அதுதான் மைசூர் போண்டான்னு சொல்கிறோம். சிவக்கட்டும் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். இதோட கட்ட மாதிரி ஆகாது, சாஃப்டாக இருக்கும்.
இது நல்ல பொடி போட்ட சாம்பார், இட்லி சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது இந்த வடைக்கு சூப்பராக இருக்கும். வடை சாம்பார் சாப்பிடலாம், சூடாக முறுமுறுப்பாக சாப்பிட்டீங்கன்னா அந்த சாம்பாரோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயிடுச்சு, சிம்மிலே வேக வச்சால் தான் உள்ளே அது மாவு வேகும், அதனால் சிம்மில் பாருங்கள் சிம்மிலே வேக வைக்கணும். ரெடி ஆயிடுச்சு, நல்லா கிறிஸ்பியா இருக்கு. இதுல கேசரி வச்சிடலாம், ஒரு கலக்கலான அட்டகாசமான மெதுவடை வெங்காய வடை தான் சொல்லலாம், மெதுவடைன்னு சொல்லலாம். நான் சொன்னேன் ஒரு ரூபாய் கேசரி ஒரு கடி இந்த மெதுவடையை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதுமாதிரி ஒரு ரூபாய்க்கும் கேசரி வடையும் மாறி மாறி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த வடையும் கேசரியும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் அடுத்த எபிசோட சந்திக்க விடைபெறுவேன். தாமோதரன் நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம்.